பல்கலைக்கழக மானியக்குழு குறிப்பிட்ட காலத்திற்குள் இறுதியாண்டு தேர்வுகளை நடத்தாவிட்டால் மாணவர்களை தேர்ச்சி செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செப்டம்பர் 30 தேதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. கொரோனா தொற்று காலத்தில் தேர்வை நடத்தக்கூடாது என கோரி இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு பல்கலைக்கழக மானியக்குழுவின் உத்தரவு செல்லும் என்று கூறினார். இறுதியாண்டு தேர்வுகளை நடத்தாமல் கல்லூரி மாணவர்களை தேர்ச்சியடைய செய்ய முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்த மகாராஷ்டிரா மற்றும் தில்லி மாநில அரசுகளின் முடிவு உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் என்று தெரிவித்தனர். அரசியலமைப்பு சட்டத்தின் 7 பட்டியலில் உயர்கல்வி குறித்த முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உண்டு என்று நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்தனர். எனினும் தேர்வு நடத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவை அணுகலாம் என நீதிபதிகள் கூறினர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிவகுக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தில் தேவையற்ற குழப்பங்களுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.